கொரோனா வைரஸ் தொற்று நோய்க்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தங்களது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து குறைந்தபட்சம் ஒரு கோடி ரூபாயை வழங்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் அவர் கடிதம் எழுதியுள்ளார் அதில் தற்போது ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழலை எதிர்கொள்ள அரசும் பிற தனியார் துறையினரும் பல்வேறு முயற்சிகளை தீவிரமாக எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் தொற்றை எதிர்த்து போராடி வெற்றி பெற மிக அதிக அளவிலான நிதி வளங்கள் மனித ஆற்றல் உள்ளிட்டவை தேவைப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மாநில மற்றும் மாவட்ட அளவில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகளுக்காக அரசு நிதி ஒதுக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் அரசின் உறுதியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கொரோனா தொற்றிலிருந்து நாட்டு மக்களை காக்க உதவும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து குறைந்தபட்சம் ஒரு கோடி ரூபாயை தங்களது பங்களிப்பாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த இக்கட்டான சூழலில் அரசுடன் இணைந்து பல்வேறு தொண்டு நிறுவனங்களும் ஏழைகளுக்கு உதவி வருவது பாராட்டுக்குரியது என்று குடியரசுத் துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார் அரசின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள அவர் அதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்